கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மூன்றாவது நாள் கூட்டத்திலையும் கடந்து வந்து கர்த்தருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் இந்த நல்ல பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கவும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனையிலே ஆமீன் ஸ்தோத்திரம். ஹோலி லேண்ட் டிவியின் வழியாக, யூடியூப் சேனல் வழியாக இந்த ஆராதனை எங்களோடு கூட பங்கெடுத்து ஆராதித்து கொண்டிருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம். தொடர்ந்து தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கவனத்தை திருப்புவோம். யோபின் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம் ஆமீன் ஸ்தோத்திரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று? எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம், எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே. அங்கே யோபி என்கிற தேவ மனிதர் ஒரு வார்த்தை அழகாய் சொல்லுகிறார். எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன். அப்படியானால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ஒரு ஏக்கத்தோடு காணப்படுகிறான். என் ஜீவியம் எப்பொழுது மாறும்? என் வாழ்க்கை எப்பொழுது மாறும்? என் குடும்பத்தின் சூழ்நிலைகள் எப்பொழுது மாறும்? என் பிரச்சனைகள் எப்படி மாறும்? என் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் எப்பொழுது மாறும்? என் வாழ்க்கையில் வந்திருக்கிற தோல்விகள், என் போராட்டங்கள், என் பிரச்சனைகள் ஆமீன் ஸ்தோத்திரம் எப்பொழுது மாறும் என்று சொல்லி மனிதன் ஒரு மாற்றத்திற்காகவே அவன் ஏங்கிக் கொண்டே காணப்படுகிறான். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அவருடைய 21வது வசனத்தை நான் படிக்கும் பொழுது, தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் பிரசங்கிக்கிற தெய்வம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம், வேத வாக்கியத்தின்படி ஆமீன் ஸ்தோத்திரம் மரித்து வேத வாக்கியத்தின்படி 3வது நாள் உயிர்த்தெழுந்ததான தெய்வம், அந்த உயிர்த்தெழுந்ததான தெய்வம் தேசமெங்கிலும் இன்றைக்கும் வியாபரித்து கிரியை செய்து கொண்டிருக்கிறதான நம்முடைய அருமை நாதனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மாற்றத்தை கொடுக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஒரு மாற்றத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற, ஒரு மாற்றத்திற்காக வாஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் இன்னைக்கு ஒரு மாறுதலை, ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடப் போகிறார். இதை நம்புகிற பிள்ளைகள் அத்தனை பேரும் ஒரு 2 நிமிடம் நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். எனக்கு எப்பொழுது ஒரு மாற்றம் வரும்? என் ஜீவியத்தில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும்? என் வீட்டுக்கு எப்பொழுது ஒரு மாற்றம் வரும்? ஆமீன் ஸ்தோத்திரம். என்னுடைய தனிப்பட்ட ஜீவியம் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும்? நான் சில காரியங்களை விட்டு வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமீன் ஸ்தோத்திரம். சிகரெட்டை விட்டு, பீடி சிகரெட்டை விட்டு, மதுபானத்தை விட்டு, புகையிலையை விட்டு நான் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் வெளியே வர முடியாதபடி, நான் மாற்றத்தை காண முடியாதபடி இப்படிப்பட்ட காரியத்திற்கு நான் அடிமைப்பட்டு காணப்படுகிறேன். எப்பொழுது மாற்றம் வரும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். தேசங்களுக்கு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆமீன் ஸ்தோத்திரம். எல்லா மனிதனுக்குள்ளையும் ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இதை நம்புகிற தேவ பிள்ளைகள் அத்தனை பேரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தர் ஆராதி
நீங்க பார்க்கலாம் எல்லா மாமின் சத்தத்தை உயர்த்தி ஆமே மாற்றத்திற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிற மாற்றத்தை பார்த்து ஓ மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி அந்த மாற்றத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் கத்தரண்டைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு மாறுதலை கத்தர் கொடுக்க போகிறார் இந்த வியாதி எப்பொழுது எப்பொழுது மாறும் எப்படி மாறும் இந்த பிரச்சனை எப்படி மாறும் ஏங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேசவாசியே அருமையான ஜனமே கத்தர் உனக்குள்ள ஒரு மாற்றத்தை தரப்போகிறார் நம்புகிறவர்கள் எல்லா தேவ பிள்ளைகளும் வாய்களை திறந்து எல்லாரும் கத்தரை ஆராதிங்க பார்க்கலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள் கத்தர் மாற்றத்தை கத்தர் கொடுக்க போகிறார் ஆமீன் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும் என் ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும் என் பிரச்சனைக்கு ஒரு மாற்றம் உண்டாகணும் என் கண்ணீருக்கு ஒரு மாற்றம் உண்டாகணும் என் தோல்விக்கு ஒரு மாற்றம் உண்டாகணும் ஒரு நிந்தை அவமானத்தை ஒரு மாற்றம் உண்டாகணும் பரிகாசம் கேவலங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகணும் என் தலை குனிவுக்கு ஒரு மாற்றம் உண்டாகணும் மாற்றத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள் ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க போகிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே காலத்தையும் சமயத்தை மாற்றுகிற தெய்வம் இன்னைக்கு ஜீவியத்தை மாற்றி அமைக்க போகிறார் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறார் குடும்பத்தை கர்த்தர் மாற்றி அமைக்க போகிறார் குடும்பத்தின் சூழ்நிலைகள் குடும்பத்தின் பின்னணிகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் தெய்வத்தால் எல்லாம் செய்ய முடியும் தெய்வத்தால் எல்லாம் மாற்ற முடியும் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தால் நாங்கள் பிரசங்கிக்கிற தெய்வத்தால் ஆமீன் ஸ்தோத்திரம் ஜீவன் தந்த தெய்வத்தால் ஆமீன் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் மாற்ற இயேசுவினால் முடியும் நம்புகிற பிள்ளைகள் அத்தனை பேரும் கைகளை தட்டி நல்ல வாய்களை திறந்து நல்ல கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம் இன்னைக்கு சில சூழ்நிலையில் கர்த்தர் வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார் யோபு என்கிற தேவ மனிதர் கேட்கிறார் எனக்கு எப்பொழுது மாற்றம் உண்டாகும் எப்பொழுது மாற்றம் கடந்து வரும் இந்த மாற்றத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறாரு சில தோல்விகளை கத்தர் வெற்றியாய் கத்தர் முடிய பண்ணுகிறார் சில தோல்விகளை கத்தர் ஜெயமாய் கத்தர் மாற்றி கொடுக்கிறார் ஓ அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உன் கண்ணீர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருகிறார் ஆமீன் குடும்பத்தின் சூழ்நிலைகளை குறித்து பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து வாழ்க்கையில் வந்திருக்கிற தோல்விகளை குறித்து புருஷனை குறித்து அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உன் அழுகைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருகிறார் அழுகைக்கு கர்த்தர் மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார் உன் கண்ணீருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார் ஓ நீ ஆமீன் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் ஆமீன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ அழுது கொண்டிருக்கிறாய் உன் படுக்கையை கண்ணீரால் நனைத்துக் கொண்டிருக்கிற என்னைக்கு மாற்றம் வரும் எப்பொழுது மாற்றம் வரும் என் நிலைமைக்கு எப்பொழுது மாற்றம் வரும் என் குடும்பத்திற்கு எப்பொழுது மாற்றம் வரும் எல்லாம் தோல்வியாய் இருக்கிறது நான் செய்கிறதுல எல்லாம் தோல்வி நான் கை வைக்கிறதுல எல்லாம் தோல்வி ஒரு நன்மையை பார்க்க முடியல எல்லாம் தோற்று போன நிலவரத்தில் நான் காணப்பட்டு கொண்டே இருக்கிறேனே எப்பொழுது மாற்றம் வரும் என் ஜீவியத்தில் எப்பொழுது என் வாழ்க்கையில் எப்பொழுது மாற்றம் வரும் என்று சொல்லி மாற்றத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இன்னைக்கு கர்த்தர் மாற்ற உனக்குள்ளே கர்த்தர் அனுப்புகிறார் ஓ உங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அனுப்புகிறார் ஓ நல்ல வாயை திறந்து இயேசுவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் அவர்தான் மாற்றுகிற தெய்வம் அவர்தான் மாற்றுகிற தெய்வம் கர்த்தர் சிலதை மாற்ற போகிறாரு சில தோல்வியை வெற்றியாய் கர்த்தர் மாற்ற போகிறாரு சில காரியத்தில் பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறாரு நம்புகிற பிள்ளைகள் மாத்திரம் கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம் சில சாபங்களை கர்த்தர் மாற்ற போகிறாரு சில வியாதியை கர்த்தர் மாற்ற போகிறாரு சில வருத்தங்களை கர்த்தர் மாற்ற போகிறாரு ஒரு நிம்மதி கேட உங்களை விட்டு கர்த்தர் மாற்ற போகிறாரு ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார் உங்க குடும்பங்கள் சாபத்தில் நிரம்பி காணப்படலாம்
அந்த சாபத்தினால் குடும்பங்களுக்குள்ள ஆமீன் ஸ்தோத்திர ஒரு நிம்மதியற்ற தன்மைகள் உங்க கூடாரங்களுக்குள்ள காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கர்த்தர் இன்னைக்கு ஒரு வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தெய்வா, ஆமீன், எல்லாவற்றை மாற்றி அமைக்கிற தெய்வா. இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருகிறாரு, ஒரு மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் அனுப்பி கொண்டே இருக்கிறாரு, ஒரு மாறுதல் உண்டாகி கொண்டே இருக்கிறது, ஒரு மாறுதல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. Thank you Jesus. ஆமென். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு வேத புஸ்தகத்திலிருந்து சில மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டான மாற்றங்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். சில மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டானதான மாற்றங்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் முதலாவதாக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரத்தில் நான் படிக்கும் பொழுது, ஆமீன் ஸ்தோத்திரம், அங்கே நாகமான் என்கிறதான, ஆமீன் ஸ்தோத்திரம், சீரியா ராஜாவின் படைத்தலைவனை குறித்து அங்கே நாம் படிக்கிறோம். இப்பொழுது இவன் ஒரு பெரிய ராஜாவாய் காணப்படுகிறான். இவனுடைய கையில் அதிகாரங்கள் இருக்கிறது. இவனுடைய வெளி தோற்றங்கள் எல்லாம் அழகாய் காணப்படுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளே, அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று சொன்னால், குஷ்ட ரோகம் நிறைந்தவனாய் அவன் காணப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவனுடைய வெளி தோற்றம் அழகாய் காணப்படுகிறது. நல்ல வஸ்திரம், ஆமீன், நல்ல, ஆமீன் ஸ்தோத்திரம், ராஜாவாய் இருக்கிறான். எல்லாம் நல்லா இருக்கிறது. ஆனால் உள்ளே பார்க்கும் பொழுது அவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், குஷ்ட ரோகம் நிறைந்தவனாய் காணப்படுகிறான். இப்பொழுது நீங்கள் ஆமீன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலிருந்து இப்பொழுது வாசிக்கலாம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு, தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தின் ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். சிறைபிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு, நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசியின் இடத்தில், தீர்க்க தரிசியின் இடத்தில் போவாரானா, போவானா நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை, அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால், நீக்கி விடுவார், நீக்கி விடுவார் என்றால். பாருங்கள், அங்கே ஸ்தோத்திரம், சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டதான ஒரு சின்ன பெண் சொல்றா, ஆமீன் ஸ்தோத்திரம், அவள், ஆமீன் ஸ்தோத்திரம், அந்த தேவ மனுஷனிடத்தில் போவானால் அவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். இப்பொழுது பாருங்கள், வெளி தோற்றம் அழகாயிருக்கிறது, நல்ல தோற்றம், நல்ல ரூபம் காணப்படுகிறது. ஆனால் உள்ளே பார்க்கும் பொழுது குஷ்ட ரோகத்தினால் அவன் நிரம்பி காணப்படுகிறான். இன்றைக்கு அநேகருடைய ஜீவியமும் அநேகருடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்து கொண்டே இருக்கிறது. வெளி தோற்றம் அழகாயிருக்கிறது, நல்ல ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாங்க, நல்ல துணி உடுத்திருக்கிறாங்க, ஆமீன் ஸ்தோத்திரம், நல்ல மேக்கப் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் வெளி தோற்றத்தை பார்க்கும் பொழுது அழகாய் காணப்படுகிறது. ஆனால் உள்ளான அனுபவங்கள் நொந்து கொண்டே இருக்கிறது. உள்ளான அனுபவங்கள் வேதனையினால் புலம்பிக் கொண்டே இருக்கிறது. உள்ளான அனுபவங்கள் கண்ணீரினால் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. வெளியே பார்க்க சிரிக்கிறார்கள், வெளியே பார்க்க நன்றாய் இருந்தது போல இருக்கிறது. ஆனால் உள்ளான அனுபவங்கள் அத்தனையும் துக்கத்தினாலும், வேதனையினாலும், சஞ்சலத்தினாலும், புலம்பலினாலும், அழுகையினாலும், தவிப்பினாலும் உள்ளே நிரம்பி காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. வீட்டை பார்த்தால் நல்ல வெளி தோற்றம் அழகாயிருக்கிறது, நல்ல வீடு போட்டிருக்கிறாங்க, நல்ல அழகாய் மாடல் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள போனா சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ள போனா நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ள போனா ஒரே சண்டையும், ஒரே குழப்பமும், ஒரே பிரச்சனையுமாய் கூடாரங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இவனுடைய வெளி தோற்றம் அழகாய் காணப்பட்டது. ஆனா உள்ள பார்க்கும் பொழுது அவனுடைய ஜீவியம் குறித்து
குஷ்ட ரோகத்தினால் நிரம்பி காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போலதான் இன்றைக்கும் அநேகருடைய ஜீவியம் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. வெளியே நல்ல பேசுகிறோம், வெளியே நல்ல சிரிக்கிறோம், வெளியே நல்ல சந்தோஷமாய் இருந்தது போல இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் உள்ளம் நொந்து போய், உள்ளம் வேதனையோடு, கலக்கத்தோடு, பாரத்தோடு, சஞ்சலத்தோடு, முறையிடுதலோடு புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் உள்ளான அனுபவத்தை பார்க்கிற தெய்வம் இன்றைக்கு உனக்கு உள்ளே அவர் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய வித்தியாசத்தை, ஒரு பெரிய ஆமென் காரியத்தை உனக்குள்ளே கர்த்தர் கட்டளையிட போகிறாரு. ஆமென். உள்ளம் நொந்து போய் அழுது கொண்டு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு உள்ளே ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். நம்புகிறவர்கள் கைகளை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். வெளி தோற்றம் அழகா இருக்கிறது, உள்ளே பாரத்தினாலும் தவிப்பினாலும் சஞ்சலத்தினாலும் உள்ளே நிரம்பி காணப்படுகிறது. ஆமீன். ஸ்தோத்திரம். உள்ளம் அழுது கொண்டே இருக்கிறது, சாப்பிட முடியல, சாப்பிட ஆகாரத்தை எடுத்தா சாப்பிட முடியல, பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று கொண்டே இருக்கிறது, தூங்க படுத்த தூக்கம் வரல, அந்த பிரச்சனை அமைத்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் உன்னோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். வெளி தோற்றம் பார்வை அழகாய் இருக்கிறது, உள்ளே ஒரு பலவீனத்தை சுமந்து கொண்டு வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறா. இன்றைக்கு உள்ளே கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய விடுதலைய கர்த்தர் இன்றைக்கு அனுப்ப போகிறாரு. நம்புகிறவர்கள் 2 நிமிடம் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உள்ளம் அழுது கொண்டிருக்கிற தாயே, உள்ளம் அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உள்ளம் அழுது கொண்டிருக்கிற சகோதரி, நீ வெளிய மனுஷனை பார்த்து நல்ல சிரிக்கிற, வெளி தோற்று நல்ல அழகா இருக்குது, ஓ பார்த்தா பிரச்சனை ஒண்ணு இல்ல போல தெரியுது, ஆனா உள்ள நொந்து கொண்டிருக்கிற, மனுஷனிடத்துல சொல்ல முடியல, உன் பிரச்சனையை மனுஷனிடத்துல பகிர்ந்து கொள்ள முடியல, அவ்வளவு துக்கத்தை அவ்வளவு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அருமை சகோதரியே, அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இவனுடைய வெளி தோற்றம் அழகா இருக்கிறது, ஆமான், ஆனால் உள்ளே குஷ்ட ரோகத்தினால் இவன் நிரம்பி காணப்படுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய மாறுதலை இப்பொழுது கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஷாகாரா தாராபா கபோரியா. எத்தனை தெய்வ பிள்ளைகள் இதை நம்புறீங்க? நம்புகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நாகமான் என்பதற்கு அர்த்தம் இன்பகரமானவன் என்று அர்த்தம். ஆனா இந்த இன்பகரமானவன் அவன் எப்படி நிரம்பி இருக்கிறானா? துன்பத்தில் நிரம்பி காணப்படுகிறான். இன்பகரமானவனுக்கு உள்ளே இருந்தது மொத்தம் துன்பம். இன்னைக்கு அதே போல தேவ பிள்ளையே, ஆமீன். ஸ்தோத்திரம். இன்பகரமாய் காணப்படுகிறது போல இருக்கிறது, ஆனால் உள்ள மொத்தம் துன்பத்தினாலும் வேதனையினாலும் தவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆமீன். கர்த்தர் இன்னைக்கு ஒரு வித்தியாசத்தை ஏசப்பா கர்த்தர் இன்னைக்கு கட்டளையிட போகிறாரு. நம்பினா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்ப இந்த சிறு பண்ணி சொல்றா, ஆமீன். தேவ மனுஷரத்துல போனா அவர் என்ன செஞ்சிருவாரு? சுகமாக்கிடுவாரு. ஆமீன். இப்ப பாருங்க, ஆமீன் ஸ்தோத்திரம். இவன் புறப்பட்டு வருகிறான், ஆனால் தேவ மனிதன் ஆகிய, ஆமீன் ஸ்தோத்திரம். இப்ப மனுஷன் சொல்றான், நீ யோர்தான்ல போய் எத்தனை தரம் முங்கி எழும்பு? 7 தரம் முங்கி எழும்பு. ஆமீன். 10வது வசனத்துல படிங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி. பாருங்கள், எலிசா இப்ப வீட்டுக்கு முன்னாடி இவன் வந்து நிக்கிறான். இவன் இறங்கி போகல, தேவ மனிதன் இறங்கி போகல. இப்ப ஆள் அனுப்பி சொல்றாரு, நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி, நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். ஆமீன். இப்ப கவனியுங்கள், தேவ மனிதன் வெளியே வரல, ஆள் அனுப்பி சொல்றாரு, நீ யோர்தான்ல போய் எத்தனை தடவை முங்கு? 7 தரம். 7 என்பது பரிபூர்ணத்தை காண்பிக்கிறது. இப்ப கவனியுங்கள், ஆனா இவனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. இவர் இப்பொழுது வந்து என்னை தடவி சுகமாக்குவார்
என்று சொல்லி அவர் நினைத்தார். நாகமா நினைச்சார். ஆனா இவ சொல்றார், யோர்தான்ல போய் நீ என்ன செய், ஏழு தரம் முங்கி எழும்பு. இப்ப இவனுக்கு கஷ்டமா இருக்குது. பன்னெண்டாவது வசந்த படிங்க பார்க்கலாம். அவன் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் பாருங்கள் துரிதமானது என்ற அர்த்தம் அடுத்தது பர்பா அப்படின்னா துரிதமானது என்ற அர்த்தம் இவன் சொல்றான், ஆப்னாவின் தண்ணீரும் பர்னாவின் தண்ணீரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். ஆமே, இதை விட நல்ல தண்ணி என் தேசத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் துரிதமா திரும்பிட்டான். ஆமே, இவன் ஆமே ஸ்தோத்திரம், உக்கிரகத்தோட திரும்பிட்டான். இப்ப திரும்பினா அடுத்த வசனத்துல ஊழியக்காரன் சொல்றான், அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவி என்று அவர் உம்மோட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவன் சொல்றான் ஸ்நானம் பண்ணுன்னு சொல்றான். இவனுக்கு உக்கிரக கோபம். ஏன்னா தேவ பிள்ளைகளே, அவன் யாரையெல்லாம் நம்பினானா? சீரியாவின் தேவர்களை நம்பினான், தேவிகளை நம்பினான், சீரிய வைத்தியர்களை நம்பினான், சொந்த வைத்தியங்களை நம்பினான், எல்லாவற்றையும் நம்பி பார்த்தோம். இவனுக்கு ஒண்ணுமே கை கொடுக்கவில்லை. இதே போல தேவ பிள்ளையே, அநேக காரியத்தை நீங்கள் நம்பி பார்த்திருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். மந்திரவாதிகளை நம்பி பார்த்திருக்கலாம். ஆமென் ஜோசியக்காரனை நம்பி பார்த்திருக்கலாம். ஆமென் அநேக மருத்துவத்தை நம்பி பார்த்திருக்கலாம். எல்லாம் கைவிடப்பட்டாயிற்று. இந்த நாகமானுக்கும் அதே போலதான். ஆமென் ஸ்தோத்திரம். சீரிய தேவர்களை நம்பினான், சீரிய தேவிகளை நம்பினான், சீரிய வைத்தியத்தை நம்பினான், சொந்த வைத்தியம் நாட்டு வைத்தியத்தை நம்பினான், அத்தனை மருத்துவத்தை நம்பினான். ஒண்ணுமே கை கொடுக்கவில்லை. ஒண்ணுமே அவனுக்கு அற்புதம் செய்ய முடியல. ஒண்ணுமே அவனுக்கு சுகத்தை கொடுக்கல. இப்ப கவுனிங்கள் தேவ பிள்ளைகளே, தேவ மனுஷன் சொல்றாரு. அடுத்த வார்த்தையை படிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் இறங்கி பாருங்கள், தேவ மனிதன் சொன்ன வார்த்தையின்படியே அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் ஒழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். யோர்தான்ல போய் தேவ மனுஷனுடைய வார்த்தையை அவன் நம்பி முங்கி எழும்பின பொழுது அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு விலகி போனது. இன்றைக்கு ராத்திரி வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஊழியக்காரனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க கூடுமானால், நம்ப கூடுமானால், கர்த்தருடைய சத்தம் புறப்பட்டு வரும் பொழுது நாங்கள் தெய்வத்துடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடுமானால், இன்றைக்கு ஒரு மாற்றத்தை அந்த நாகமானுடைய சரத்துல ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கினது போல ஒரு பெரிய மாற்றத்தை இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் உண்டாக்க போகிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசாயாவின் புஸ்தகத்தில் இப்படி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 44:26 படிங்க பார்க்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 44:26 படிங்க. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஊழியக்காரன் ஒரு வார்த்தை சொல்லுவானால் அந்த வார்த்தையை நிச்சயமாய் கர்த்தர் நிலைப்படுத்துவார். இதை நம்பினா மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவன் முதலாவது வார்த்தைக்கு கீழ்ப்படிய இவனுக்கு மனம் இல்ல, இவனுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா இவன் பெரிய ராஜாவா இருக்கிறான், பெரிய படை தலைவனா இருக்கிறான். இவனுக்கு நம்பிக்கை, அவனுக்கு ஆமே நம்பிக்கை, நம்ப அவனுக்கு மனம் இல்ல. ஆனால் எப்ப தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அவன் யோர்தானிலே போய் முங்கி எழும்பினானோ, அப்பொழுது அவனுடைய சரீரத்திற்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய விடுதலைய கர்த்தர் கட்டளையிட்டது போல இன்றைக்கு ராத்திரி வேளையிலே
அவருடைய சரீரத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு ராத்திரி வேளையிலே அந்த நாகமானுடைய சரீரத்தை மாற்றினது போல, அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது போல, அவனுடைய ஜீவியத்தை மாற்றினது போல, இன்றைக்கு சில பிள்ளைகளுடைய வாழ்க்கைய கர்த்தர் மாற்ற போகிறாரு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவ மனுஷனுடைய வார்த்தைய நம்பினா ஊழியக்காரலாகிய நாங்கள் ஆமீன் தேவ பிள்ளைகளை வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு தேவ பிள்ளைகள் கீழ்ப்படியணும். ஆமே. இதை செய்யாத அப்படின்னு சொன்ன செய்யக்கூடாது. இந்த காரியம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா வேண்டான்னு வச்சிடணும். இந்த வியாபாரம் பண்ண வேண்டாம் அப்படி ஆவியானவர் சொல்லி நாங்க சொல்றோமா? நீங்க பண்ணக்கூடாது. அதை நீங்க செஞ்சா உங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். இவன் வார்த்தைக்கு முத கீழ்ப்படியவனுக்கு மனம் இல்ல. ஆனா கீழ்ப்படிந்து யோர்தான்ல இறங்கினா கர்த்தர் ஒரு பரிபூர்ணமான விடுதலையை கொடுத்தாரு. அதே அதிகாரத்துல நீங்க இன்னும் ஒரு சம்பவத்தை படிச்சீங்கன்னா ஆமீன் ஸ்தோத்திரம். அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தைய கர்த்தர் எப்படி கனப்படுத்துறாரு பாருங்க. இப்ப அங்க ஒரு கேயாசி வருகிறான். ஆமீன் ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க அவன் கேக்குறான். ஆமீன். இந்த நாகமான் சுகம் பெற்ற உடனே அவன் அங்கே என்ன கொடுக்கிறான் பாத்தீங்கன்னா ஆமீன் 16 வசனத்தை படி பார்க்கலாம். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக நான் வாங்குகிறதில்லை. இவன் கொண்டு வந்திருக்கிறதை கொடுக்க பார்க்கிறான். அப்ப தேவ மனுஷன் சொல்றான், நான் இதை என்ன செய்ய மாட்டேன், வாங்குகிறதில்லை. எப்படின்னு சொல்லி படிங்க. கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணி விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவன் சுகம் கிடைத்த உடனே கொடுக்கிறான். என்ன எல்லாம் கொடுத்தான்னு மேல படிக்கலாம், நேரம் இல்லை. அவன் கொடுத்த உடனே இவன் சொல்றான், நான் என்ன செய்ய மாட்டேன், தேவ மனுஷன் சொல்றான், வாங்க மாட்டேன் சொல்றான். ஆனா இப்ப பாருங்க இவன் போகும் பொழுது, இப்ப கேயாசி போகிறான், போய் என்ன செய்தான் பாருங்க, அதை வாங்கிட்டான். நீங்க இப்ப 25 வசனத்தை படியுங்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, கேயாசியே, எங்கிருந்து வந்தாய் என்று இப்ப கேக்குறான். தேவ மனுஷன் கேக்குறான், கேயாசியே எங்கிருந்து வருகிறாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை, எங்கும் போகவில்லைன்னு சொல்றான். இவன் என்ன செய்றான் தெரியுமா? இவன் கொண்டு வந்தத போய் வாங்கிட்டாங்க வந்தான். ஆனா தேவ மனுஷன் கேக்குறான், நீ எங்க போயிட்டு வர்ற? அவன் சொல்றான், எங்கேயுமே போகலன்னு சொல்றான். கையை உயர்த்தி வர இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அடுத்த வார்த்தை படிங்கள். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வரத்தன் அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்குகிறதற்கு திரும்பும் போது என் மனம் உன்னுடன் செல்லவில்லையா? கவனிங்கள், அந்த வார்த்தையை கவனிங்கள். என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? கைய உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இவன் யார்கிட்ட போய் சொல்றான்? ஆமீன். கேயாசி யார்கிட்ட போய் சொல்றான்? ஊழிய காட்ட போய் சொன்னான். இப்ப போய் சொன்ன உடனே ஆமீன் 27 வசனத்துல படிச்சீங்கன்னா, நாகமானின் குஷ்டரோகம் உன் சந்ததியை என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலையை நிறைமான குஷ்டரோகியாகி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாருங்கள், தேவ மனுஷனுடைய வார்த்தையை கர்த்தர் கனம் பண்றாரு. ஆமென். நாகமண்ட சொன்னாரு இறங்குன்னு சொன்னாரு, இறங்கி போனான் விடுதலை. இவன் சொல்றான், போய் சொல்றான் படினார், அந்த குஷ்டரோகம் உன் சந்ததியை தொடரும் சொன்ன உடனே இவன் மேல குஷ்டரோகம் வந்தது. இப்ப கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. ஆமென். இவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். குஷ்டரோகத்தை குறித்து ஆமென் வேத புஸ்தகத்தில் ஆமென் படிக்கும் பொழுது நிறைய குஷ்டரோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தலையில் தோன்றும் குஷ்டரோகம், உடம்பில் தோன்றும் குஷ்டரோகம், ஆமீன் உறுப்புகளில் தோன்றும் குஷ்டரோகம், வீடுகள் சுவர்களில் தோன்றும் குஷ்டரோகம், ஆமீன் தோல் பொருட்களின் மேல் தோன்றும் குஷ்டரோகம், பாத்திரங்களில் தோன்றும் குஷ்டரோகம், ஆமீன் ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளை அரிக்கிற குஷ்டரோகம், படருகிற குஷ்டரோகம், இப்படி நிறைய குஷ்டரோகத்தை குறித்து வேத புஸ்தகத்தில் நாம் படிக்க முடியும். அப்படியானால் ஆமீன் ஆமீன் வெளி தோற்றம் நல்லா இருந்தது, உள்ளே குஷ்டரோகம்
பரலோகமாய் நிறைந்திருந்த மனிதன் யோர்தான்ல போய் அவன் முங்கி எழும்பின பொழுது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த இடத்திலே ஒன்று சொல்றேன், ஒரு மனிதன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் அவன் மூழ்கி ஸ்நானம் எடுக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை முழுவதும் கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி அமைக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். நம்புகிற பிள்ளைகள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு பெரிய மாற்றத்தை இவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்தார். நாகமானுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது போல இன்னைக்கு சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமீன், உங்களுக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஒரு பலவீனத்தினால் நீங்கள் ஆமீன் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? எவ்வளவோ நீங்கள் செலவு பண்ணி ஆயிற்று, எவ்வளவோ பிரயாசப்பட்டாயிற்று, இன்னும் ஒரு விடுதலை கிடைக்கல, இன்னொரு சுகம் கிடைக்கல, இன்னொரு அற்புதம் நடக்கல. ஆமீன், ஸ்தோத்திரம், கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறாரு. இந்த நாகமானுக்கு கர்த்தர் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்தாரோ, எப்படி ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தாரோ, அதே போல தேவ பிள்ளையே, இன்னைக்கு சில பிள்ளைகளுக்குள் கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் அனுப்பி கொண்டு இருக்கிறாரு, ஒரு சுகத்தை கர்த்தர் அனுப்பி கொண்டு இருக்கிறாரு, ஒரு நன்மையை கர்த்தர் அனுப்பி கொண்டு இருக்கிறாரு. சில பிள்ளைகளுடைய சரீரத்தில் இப்பொழுது மாற்றங்கள் உண்டாகிறது, ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது, மாறுதல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு உள்ளான அனுபவத்தில், ஓ உள்ளான பிரச்சனைக்குள்ள ஆவியானவர் உள்ளே இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு, பெரிய விடுதலையை கர்த்தர் தந்து கொண்டு இருக்கிறாரு. ஆமே, நம்புகிற அத்தனை பிள்ளைகளும் ரெண்டு நிமிடம் ஆவியில நிரம்பி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி இருங்க பார்க்கலாம் இப்ப. ஆமீன், ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால ஆமீன் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறதான சில பிள்ளைகளுக்குள் பெரிய வித்தியாசத்தை பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறத நான் ஆவியில பார்த்து கொண்டு இருக்கிறேன், ஆவியில கண்டு கொண்டு இருக்கிறேன். சில பிள்ளைகளுடைய சரீரத்தில் பெரிய மாறுதல்கள் மாற்றங்கள் கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. நம்பினா நீங்க அத்தனை பேரும் கைகளை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஒரு நிமிடம் வெட்கத்தை பார்க்காமல் இருக்கிற இடங்கள்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம், நல்ல மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால பெரிய விடுதலை ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறாரு. நன்றி. ஆமென். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது, நாகமானின் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கினார். இரண்டாவது, நீங்க படிக்கும் பொழுது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 11-12 வசனத்தை படிக்கும் பொழுது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கலாம். மோசே பெரியவனான காலத்தில், அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைச்சிட்டான். பாருங்க, ஒரு பயங்கரமான கோபக்காரர் யாரு? மோசே. ஒருத்தனை ஒரே வெட்டில வெட்டி என்ன செஞ்சிட்டாரு? மணல்ல புதைச்சு போட்டுட்டாரு. அப்ப எப்படிப்பட்ட கோபக்காரன் பாத்துருங்க. ஆனா கர்த்தர் இவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், இவருடைய ஜீவியத்தை மாற்றுகிறாரு. ஒருத்தனை ஒரே அடியில சோலிய முடிச்ச ஆளை 40 வருஷம் வனாந்தரத்துல போட்டு கத்த ட்ரைனிங் கொடுத்தாரு. ஆமே, அந்த ட்ரைனிங்ல மோசேயின் முழு வாழ்க்கையுமே மாறிவிட்டது. நல்லதான் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கோபக்காரனை ஆண்டவர் எப்படி மாற்றினார் தெரியுமா? ஆமீன், ஸ்தோத்திரம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 3 வசனத்தை படிங்க பார்க்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 3 வசனம். பூமியில் உள்ள சகல மனிதரிலும், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தார். எப்படி மாற்றிட்டார் ஆண்டவர்? ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, மோசே பூமியில் உள்ள மனுஷனை எல்லாரை பார்க்கிலும் அவன் எப்படிப்பட்டவன்? ஒரு நாள் பயங்கரமான கோபக்காரன், ஒத்த அடியில் அடிச்சு கொன்ன ஆளை
ஆண்டவர் இப்ப எப்படி மாத்திட்டாரு? ஆமே, சாந்த குணமுள்ள மனிதனாய் ஆண்டவர் மாற்றினாரு. அப்ப ஒரு மனுஷனை எப்படிப்பட்ட துஷ்டனையும் எப்படிப்பட்ட அட்டூழியம் பண்ணுகிறவனையும் எப்படிப்பட்ட மூர்க்கனையும் எப்படிப்பட்ட கொடூரனையும் சாந்த குணமுள்ளவனாய் மாற்றுகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறாரு. எத்தனை நம்புறீங்க? நம்புகிறவங்க மட்டும் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஆமென் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் இல்ல. ஒரு நாள் எப்ப பார்த்தாலும் வாய் திறந்தா நம்ம இங்கிலீஷ் தான் பேசிட்டே இருந்தோம், தமிழே நம்முடைய வாயில வராது. ஆனா ஆண்டவர் இங்க உள்ள கொண்டு வந்து அந்த இங்கிலீஷ் எல்லாம் வாயிலிருந்து எடுத்துட்டு கர்த்தர் தமிழை பேச வைத்திருக்கிறாரு. ஆமே. அப்படின்னா வாய் திறந்தா கெட்ட வார்த்தை, வாய் திறந்தா சாபமான வார்த்தை, வாய் திறந்தா தேவையில்லாத வார்த்தை எப்பொழுது நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருந்தது. ஆனா ஆண்டவர் நம்மை சந்தித்த பொழுது நம்முடைய ஜீவியம் அப்படியே மாறிவிட்டது, நம்முடைய வாழ்க்கை அப்படியே மாறிவிட்டது. கர்த்தர் இவனுக்கு கொடுத்த ட்ரைனிங் மூலமாய் பயங்கரமான கோபக்காரன் ஒரு சாந்த குணமுள்ள மனிதனாய் மாறிவிட்டான். ஆமே. எல்லாம் இப்ப கல்லெடுக்கிறான். கல் எடுக்கும் பொழுது மோசே எங்க போய் விழுந்து கிடக்கிறாரு சொல்லுங்க? எங்க போய் விழுந்து கிடக்கிறாரு? கர்த்தருடைய சமூகத்தில். ஆமே. அன்னைக்கு இருந்த கோபம் மட்டும் இருந்தா எல்லாரையும் மோசே அடிச்சே கொன்னிருப்பாரு. ஆமே. ஒத்த அடிதான், எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிருப்பான். ஆனா கல் எடுக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த ட்ரைனிங் அவன் வாழ்க்கையே மாற்றி விட்டது, அவன் ஜீவியத்தையே மாற்றி விட்டது. கல் எடுக்க எடுக்க எங்க போய் விழுந்து கிடந்தான்? தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடக்கிறான். பாருங்கள் எப்படி அவனுடைய குணத்தை மாற்றிமை உள்ளவனாய் மாற்றி தன்னுடைய இருதயத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல தீர்க்க தரிசியாய் ஆண்டவர் மோசேயை மாற்றிட்டாரு. கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கையை எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனிதன் வர வர அவன் ஜீவியத்தை மாற்றிட்டே இருப்பாரு, அவன் பேச்ச மாத்திட்டே இருப்பாரு, அவருடைய பழக்கத்தை மாத்திட்டே இருப்பாரு. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம அப்படிதான் இருந்த ஒரு நாள், எல்லாத்திற்கும் கோபக்காரன், எல்லாத்துக்கும் கோபப்பட்டோம். ஆனா இந்த வசனத்தை கை கொண்டு இந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பித்த பொழுது நம்முடைய ஜீவியம் மாறிவிட்டது, நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது, நம்முடைய குணம் மாறிவிட்டது, நம்முடைய பேச்சு மாறிவிட்டது. இப்ப எல்லாவற்றுக்கும் தாழ்மை, எல்லாவற்றுக்கும் பொறுமை, எல்லாவற்றுக்கும் சகிப்புத்தன்மை. எப்படி வந்ததுன்னா ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றினது போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறாரு. அப்ப எப்படிப்பட்ட மனிதனையும் மாற்ற இயேசுவினால் முடியும். இதை நம்பினா மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு மனிதனை சந்தித்தேன். அவர் கராத்தேலே பிளாக் பெல்ட், பயங்கர ரவுடி ஊருக்குள்ள. ஆமீன். அவர் சொன்னாரு, ஆமீன் ஸ்தோத்திரம், என் ஊருக்குள்ள ஒருத்தன் வர முடியாது. ஆமீன். ஊர்ல நான் செய்யாத அட்டூழியம் இல்ல, நான் செய்யாத தப்பு இல்ல, நான் செய்யாத பாவ பழக்க வழக்கங்கள் இல்ல, அத்தனை பாவ பழக்கங்களும் செய்திருக்கிறேன். ஆமீன். எத்தனையோ பாஸ்டர் மாற ஊர்ல வச்சு அடிச்சிருக்கிறேன். ஒருத்தன் உள்ள வரக்கூடாது, ஊருக்குள்ள வரக்கூடாது. எத்தனையோ தேவ மனதில் அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறேன். ஆனா பயங்கர நீசனா வாழ்ந்தேன், பயங்கர அட்டூழியம் பண்ணினவனாய் காணப்பட்டேன், பயங்கர குடிகாரனாய் காணப்பட்டேன். ஒரு நாள் இயேசு என்னை சந்தித்தாரு, ஒரு நாள் இயேசு என்னை மாற்றினாரு, என் ஜீவியத்தை மாற்றினாரு, என் வாழ்க்கையை மாற்றினாரு. அன்னைக்கு அட்டூழியம் பண்ணி தேவ மனிதனை அடித்து நொறுக்கி கொண்டிருந்த மனிதன் இன்றைக்கு ஊழியம் செய்கிற அளவில் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையே ஆண்டவர் மாற்றி விட்டாரு. அப்ப நல்ல கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. நாம் சேவிக்கிற தெய்வம் யாரு தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தெய்வம் யாரு தெரியுமா? எப்படிப்பட்ட மனிதனுக்குள்ளயோ மாற்றத்தை உண்டாக்குறவர் தான் நம்முடைய தெய்வமாய் காணப்படுகிறார். இன்னைக்கு ராத்திரி வேளையில சொல்றேன், இந்த மோசேக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கினது உண்மையானால் ஆமீன். சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னால விட முடியாத சில காரியங்கள், ஆமீன், சில கோபங்கள், சில எரிச்சல்கள், சில பகைகள், சில விரோதங்கள் உனக்குள்ளே காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு ராத்திரி வேளையிலே வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வம், ஜீவியத்தை மாற்றுகிற தெய்வம்
அநேக பிள்ளைகளுடைய குணத்தை கத்தர் மாற்ற போகிறார். ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். பழக்க வழக்கங்கள் பேச்ச கத்தர் மாற்ற போகிறார். நம்பினா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவனுடைய வாழ்க்கை ஆண்டவர் அப்படியே மாத்திட்டாரு. பூமியில சாந்த குணம் உள்ளவனாய் ஆண்டவர் மாற்றினாரு. அதான் பிலிப்பியரின் புஸ்தகம் 4:5 நாம் படிக்கும் பொழுது, பிலிப்பியரின் புஸ்தகம் 4:5 உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும், அப்ப எல்லாருக்கும் நம்முடைய சாந்த குணம் தெரிந்திருக்கணும். நான் தெய்வத்துடைய பிள்ளை, வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை, என் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றிட்டாரு. நான் சொல்றேன், தெய்வ பிள்ளைகளை கோபமே நமக்கு வராது, நல்ல கோபம் வரும். ஆமே. ஆனா அதிகமாய் கோபம் வருதா அப்படின்னா ஒண்ணு நம்ம புரிந்து கொள்ளணும், பிசாசு உள்ள இருந்து போராடி கொண்டே இருக்கிறான், சாத்தான் உள்ள இருந்து போராடி கொண்டே இருக்கிறான். ஆமே. பைபிள்ல படிச்சா இயேசுவும் கோபப்பட்டான், அதான் சொல்றாரு. ஆமீன், ஸ்தோத்திரம். சூரியன் மறைவதற்குள்ளாக நம்முடைய ஆமீன் கோபம் என்ன செய்யணும், தனியணும். அப்ப கோபம் வரும், எல்லாருக்குள்ளே கோபம் வரும். ஆனால் அதிகமாய் வருகிறது, அதிகமாய் சாத்தான் கோபத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறானா. ஆமா, எதுக்கெடுத்தாலும் கோபம், எந்த விஷயத்திற்கும் கோபம், எந்த காரியத்திற்கும் கோபம், போராடி கொண்டே இருக்கா. சத்துரு அங்க கிரியை செய்து கொண்டே இருக்கிறா. அதை கண்டுபிடித்து தேவ பிள்ளைகள் நாம் அழிக்கணும். மோசையின் ஜீவியத்தை, மோசையின் குணத்தை, மோசையின் வாழ்க்கைய கர்த்தர் மாற்றினது போல இன்னைக்கு சில பிள்ளைகளுடைய குணத்தை, சில வாழ்க்கைய கத்தர் மாற்ற என் வாழ்க்கை மாறுவதாக. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப தெரியுமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறும், கர்த்தர் அவனுக்குள்ள அபிஷேகத்தை ஊற்றும் பொழுது அவனுடைய குணங்கள் எல்லாம் மாறும், அவனுடைய வாழ்க்கை எல்லாம் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ள ஊற்றி நம்முடைய குணத்தை கர்த்தர் மாற்றுகிறார். 1 Samuel 10:6 படிங்க பார்க்கலாம். ஆமென். 1 Samuel 10:6 அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட, நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி, தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய், வேறு மனுஷனாவாய். கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதனுக்குள் இறங்கும் பொழுது, அபிஷேகம் அவனுக்குள் இறங்கும் பொழுது, அந்த அபிஷேகத்தின் வல்லமை அவனுக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது, அவனை கர்த்தர் வேறே மனிதனாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறாரே. ஆமே. சவுல் மேல கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது அவனை கர்த்தர் ராஜாவாய் கர்த்தர் மாற்றுகிறான். மாற்றின பொழுது அவனுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. கையை உயர்த்தி நல்லதான் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அதான் சொல்றேன், தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள வரும் பொழுது நம்முடைய இருதயம் மாறும், நம்முடைய கோபம் மாறும், நம்முடைய பேச்சு மாறும், நம்முடைய கெட்ட வார்த்தை மாறும். ஆமே. பீடி சிகரெட் வலிக்கிற தன்மைகள் மாறும். ஆமே. சண்டை போடுற தன்மை மாறும். வெத்தில பாக்கு போடுற தன்மை மாறும். ஆமே. அடி தடி பிடிக்கிற தன்மை மாறும். ஆமே. ஸ்தோத்திரம். ஆவியானவர் உள்ள இறங்க இறங்க, ஆவியானவர் உள்ள ஊற்றப்பட ஊற்றப்பட, அவனுடைய சுவாபத்துல, அவனுடைய பேச்சுல, அவனுடைய நடக்கை, அவனுடைய குணத்தில் கர்த்தர் மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கி கொண்டே இருப்பார். அப்ப ஆவியானவர் ஊற்றப்படணும். ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இறங்கும் பொழுதுதான் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஆமே. முதலாவது அவன் ஸ்நானம் பண்ணப்பட்ட பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறினது, நாகமாண்டே வாழ்க்கை மாறினது. இரண்டாவது சொல்றேன், ஒரு மனிதன் மேல கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றும் பொழுது, ஆவியை ஊற்றும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையை ஜீவியத்தை கர்த்தர் தலகுப்பரா ஆண்டவர் மாத்திடுவாரு. நம்புகிற பிள்ளைகள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவனை பாருங்க, கர்த்தருடைய ஆவி இவன் மேல் இறங்கின பொழுது, ஆமீன் ஸ்தோத்திரம், இவன் தீர்க்கதரிசியாய் மாறிட்டான். ஆமீன் ஸ்தோத்திரம். மாடுகளுக்கு பின்னாடி
இவன் போய் கொண்டே இருந்தான். இப்ப ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க. ஆமென். சவுளுடைய உடை, தொழில் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றிட்டாரு. கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற உடை போட்டிருக்கிறான். இப்ப அவனுடைய உடை எப்படி மாறிட்டுனா ராஜ உடையாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. மாடுகளை அடிக்கிற கையில ஒரு கோல் வைத்திருந்தான். இப்ப அந்த கோல் ஆமை மாடுகளை அடிக்கிற கோலாய் அல்ல, அது எப்படி மாறிட்டுனா ராஜ செங்கோலாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. கால ஒரு நாள் நல்ல செருப்பு போட்டு நடந்தான், இப்ப அபிஷேகத்தை ஊற்றி கத்தர் மாத்திட்டாரு. ஆமென். ராஜரீக பாதரட்சைய கத்தர் அவனுக்குள்ள கத்தர் கொடுத்துட்டாரு. ஆமே. ஒரு நாள் அவன் தங்குகிற இடம் வீடாய் காணப்பட்டது. இன்னைக்கு அவன் எங்க தங்குறான்னா ராஜாவின் அரண்மனைக்குள்ள அவன் தங்குகிறவனாய் கத்தர் அவனை மாற்றிட்டாரு. ஒரு நாள் நல்ல கஞ்சியும் கூழும் அவன் குடிச்சிட்டே இருந்தான். இப்ப பாருங்க அவன் ராஜ போஜனம் குடிக்கிற அளவுல கத்தர் அவனுடைய வாழ்க்கைய கத்தர் மாற்றிட்டாரு. ஆமீன். ஸ்தோத்திரம். ஒரு நாள் மாட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தான், இப்ப அவனை சுத்தி பட்டாளம் படைகள் ஆமீன் கும்பல்கள் கூட்டம் காணப்படுகிறார். நம்பினா கைகளை தட்டி ஒரு நிமிடம் கத்தர நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த ராஜரீக அபிஷேகம் நமக்குள்ள ஊற்றப்படணும். நீ வேறு மனிதன் ஆவாய். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கும் பொழுது நீ வேறே மனுஷனாய் மாறுவாய். இன்னைக்கு சில பிள்ளைகளை வேறே மனிதர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறாரு. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை, கர்த்தர் விரும்பாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிற சில பிள்ளைகளுக்குள் கர்த்தர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஒரு பெரிய வித்தியாசத்தை வாழ்க்கையில் கர்த்தர் உண்டாக்கி கொண்டே இருக்கிறாரு. ஆமென். ஆவியில நிரம்பி ஒரு நிமிடம் அந்த ராஜரி அபிஷேகம் எனக்குள்ள ஊற்றப்படுவதாக, அந்த ராஜ வல்லம எனக்குள்ள ஊற்றப்படுவதாக. அபிஷேகத்தை ஊற்றி அவனை மாற்றினது போல அவனுடைய நடை மாறினது. ஆமென். ஸ்தோத்திரம். அவனுடைய கோல் மாறினது, ராஜ செங்கோல். அவனுடைய பாதரட்சை மாறினது, ராஜரீக பாதரட்சை. அவனுடைய வீடு மாறினது, ராஜ அரண்மனையாய் மாறினது. ஆமென். அவனுடைய ஆகாரம் மாறினது, ராஜ போஜனமாய் மாறினது. தேவ பிள்ளையே இன்னைக்கு மாறணும். எல்லா குணத்தையும் அபிஷேகத்தை ஊற்றி கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் ஆவியானவரே எனக்குள்ள அந்த ஆவி ஊற்றப்படட்டே. சிலருடைய வாழ்க்கையில பெரிய வித்தியாசத்தை, பெரிய மாற்றத்தை கத்தரனுக்கு கொடுக்க போகிறாரு. கத்தர் கொடுக்க போற வாழ்க்கைய மாற்றுகிற தெய்வம், ஜீவியத்தை மாற்றி அமைக்கிற தெய்வம், மோசேயின் குணத்தை மாற்றின தெய்வம், சவுலின் வாழ்க்கைய மாற்றின தெய்வம். இன்னைக்கு சில பிள்ளைகளுக்குள்ள ஆவிக்குரிய ஆராதனையில, ஜெபத்தில, ஆமீன் அபிஷேகத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. கர்த்தருக்காய் பாடு சகிக்கிற, கர்த்தருக்காய் கஷ்டங்களை சகிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறாரு. கர்த்தருக்காய் பணிவிடை செய்கிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறாரு. இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை ஊற்றி சில பிள்ளைகளுடைய ஜீவியத்தை கர்த்தர் இப்பொழுது மாற்றுகிறாரு. நல்ல வாய்களை திறந்து அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் சில பிள்ளைகள் மேல் கர்த்தர் தம்முடைய வல்லமைய, கர்த்தர் தம்முடைய அபிஷேக ஊற்றி உன் ஜீவியத்தை, உன் வாழ்க்கைய, உன் குணத்தை இன்னைக்கு இயேசு மாற்றுகிறாரே. என்ன பாடு வந்தாலும் கர்த்தருக்காய் நிற்கும்படியாய் கர்த்தர் ஒரு ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறாரு. கையை உயர்த்தி ஒரு அலேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நாட்களிலே
நம்முடைய பத்மாதபுரம் பேலஸ் ஆமேன். அதர் பக்கத்திலே ஆமீன் ஸ்தோத்திரம் சகுந்தலா என்கிறதான ஒரு சகோதரி காணப்பட்டார்கள். மிஷனரிகளின் மூலமாய் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ரட்சிக்கப்பட்டு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ரட்சிப்பின் மகிழ்ச்சியை அநேகருக்கு அவர்கள் சொல்ல ஆரம்பித்து அநேகரை இயேசு வண்டை அவர்கள் நடத்தினார்கள். ஆமீன் ஸ்தோத்திரம். ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார்கள், தெய்வத்திற்குள்ளாய் நடத்தினார்கள். ஆமீன். அப்பொழுது அங்கே இருந்தவர்கள் இயேசுவை மறுதலிக்க சொல்றாங்க. இவங்க சொன்னாங்க, என்ன வந்தாலும் இயேசுவை மறுதலிக்க மாட்டோம். ஆமே. என்ன வந்தாலும் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன். என்ன கஷ்டம் வந்தாலும் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன். இயேசுதான் உண்மையான தெய்வம், இயேசுதான் மெய்யான தெய்வம். அந்த தெய்வத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் இயேசுவை மறுதலிக்கவில்லையா? ஆமே. ஆனபடினால் அவடை என்ன செய்தால்னா, அவருடைய வஸ்திரத்தை முழுவதுமாய் உரிந்தெடுத்து ஆமீன் ஸ்தோத்திரம் அவர்களை இங்கிருந்து ஆமீன் மருதூர் குறிச்சி இப்பொழுது இருக்கிற சிஎஸ்ஐ சபை வரை அவர்களை நிர்வாணியாய் வைத்து அடித்து அடித்து நொறுக்கினார்களாம். ஆமே. அடித்து அடித்து நொறுக்கி அங்கே ஒரு பலாமரம் நின்றதா, அந்த பலாமரத்திலே கழுத்து குத்தரா கட்டி தூக்கி அந்த இடத்திலிருந்து அவர்கள் ஜீவன் போன பிற்பாடு ஆமீன் இயேசுவை அவர்கள் மறுதலிக்கவில்லை. வாழ்க்கை அவர்கள் மறுதலிக்கவில்லை. நம்முடைய மாவட்டத்தில் பெரிய மாற்றம் வந்ததற்கு காரணம், நம்முடைய மாவட்டத்தில் பெரிய எழுப்புதல் வந்ததற்கு காரணம், கன்னியாகுமரி மாவட்டத்தை கர்த்தர் அசைப்பதற்கு காரணம் என்னவென்றால், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட சில பிள்ளைகள் கர்த்தருக்கு வைராக்கியமாய் நின்றது நிமித்தமாகத்தான் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அசைவை, ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கினார். இன்றைக்கு ராத்திரி வேளையில சொல்றேன், அபிஷேகம் வரும் பொழுது, அபிஷேகம் ஊற்றப்படும்பொழுது பரலோக தேவனுக்கா பாடுகள் அனுபவிப்பே, பரலோக தேவனுக்கா கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பே, நான் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பே. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் எல்லா வாய்களை திறந்தே, இப்பூமி சொந்தமல்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அந்தகார இருளில் நின்று அச்சரிய ஒளி களைத்தார், அந்தகார இருளில் நின்று அச்சரிய ஒளி களைத்தார், அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அடிமையை தெரிந்தெடுத்தா, இந்த அடிமையை தெரிந்தெடுத்தா. நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி
Yesu, 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 Ellam Yesu, Yesu. Oru visai kuda paadugal anubavippe paraloga devanu kai sathama solunga paargala paadugal anubavippe paraloga devanu kai கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பே நான் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பே நான் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பே நான் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பே அப்படியே நிர்வாணியை கட்டி தூக்கி அந்த இடத்திலிருந்து அப்படியே அவர்கள் மரித்து போனார்களாம். ஆனபடினால் தான் கர்த்தர் நம்முடைய தேசத்தில் பெரிய மாற்றங்களை மாறுதல கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறான். நம்ம இயேசுவுக்காக என்ன பாடுகளை செய்கிறோம், என்ன கஷ்டங்களை செய்கிறோம், சின்ன யாராவது ஒரு வார்த்தை சொன்னா போதுமே அந்த வார்த்தை கிட்ட ஆராதனை இல்ல, கூட்டம் இல்ல, தெய்வம் இல்ல, தேவ பிரசன்னம் இல்ல, எல்லாம் விட்டுட்டு போயிடுறோமே. தேவ பிள்ளைகளே, இயேசுவுக்காக என்ன பாடுகள் எல்லாம் சகித்திருக்கிறார்கள். நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் ஆமீன் ஸ்தோத்திரம் மனிதர்களை ஆமீன் கழுத்து குத்தர கட்டி ஆமீன் மேல் தொலி அப்படியே உரித்தெடுக்கிறார்கள் இயேசுவை மறுதளிக்கும்படியாக. ஆனா அவங்க இயேசுவை மறுதளிக்கல, அந்த மேல் தொலி அப்படியே உரிந்தெடுத்த பிற்பாடும் இயேசுவை மறுதளி அந்த இடத்திலும் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். இன்னைக்கு சொல்றேன் தேவ பிள்ளைகளே, அந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி ஊற்றி அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தந்து தந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தை அவர் மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கிறாரு. ஓ ஹல்லேலூயா! ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளை, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, சொல்றாங்க இயேசுவை மறுதலிங்க, எல்லாம் விட்ட பிள்ளைய தரமாட்டோம், கொன்னு போடும்னு சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க இயேசுவை மறுதலிக்க மாட்டோம், இயேசுவை மறுதலிக்க மாட்டோம். ரெண்டு காலை பிடிச்சி அந்த பிள்ளைய செவர்ல ஓங்கி அடித்தார்களாம். இயேசுவை மறுதலிக்கல, இயேசுவை மறுதலிக்க மாட்டோம். மீண்டும் அடித்ததாம், தலை பொட்டி அந்த இடத்தில் பிள்ளை துடிதுடித்து மரித்து போய் விட்டதாம் கண்ணுக்கு முன்னாடி. ஆனாலும் இயேசுவை மறுதலிக்கல, இயேசுவுக்காக நின்றார்கள். எத்தனை தேவ பிள்ளைகள் நாம் இயேசுவுக்காக நிற்க முடியும்? சின்ன உபத்திரவத்தை கண்டு, சின்ன பிரச்சனைகளை கண்டு, சின்ன போராட்டத்தை கண்டு, மனிதர்களை கண்டு, மனுஷ வார்த்தைகளை கண்டு தெய்வத்தை விட்டு பின்வாங்கி போய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாரு. நீ கர்த்தருக்காய் கடைசி மூச்சு வரை இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டியது வந்தாலும் இயேசுவை விட்டு பின்வாங்கி போய்விடக் கூடாது. கர்த்தர் நம் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிற்க வைக்கும், கர்த்தருக்காய் உழைக்க வைக்கும், கர்த்தருக்காய் ஓட வைக்கும், கர்த்தருக்காய் வாழ வைக்கும். நம்புகிற பிள்ளைகள் மாத்திரம் ஒரு நிமிடம் கூட நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். வீடுகளுக்குள் இருந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற சில பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் ஆவியில உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். நீ கர்த்தருக்காய் நிற்கணும், என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தருக்காய் நிற்கணும். எத்தனை மனிதர்கள் உனக்கு விரோதமாய் எழுப்பினாரோ, ஆமீன், உன் ஜபத்திற்கு விரோதமாய், உன் வீட்டில் நடக்கிற ஆராதனைக்கு விரோதமாய், உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழுப்பினாலும் நீ கர்த்தருக்காய் நிற்கணும். என் அப்பன் ஒரு மனிதனை மாற்ற முடியும். எந்த மனிதனையும் மாற்ற இயேசுவினால் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் உங்க கரத்தை உயர்த்தி சத்தமோ ரலையில சொல்லிருங்க பார்க்கலாம். மாறி மாறி கையப்படி சொல்லுங்க, என்ன வந்தாலும் இரத்த சாட்சியா மறிக்க வேண்டியது வந்தாலும் இயேசுக்காக நிற்கணும். இந்த சவுந்தலா என்கிற ஸ்திரீ பிராமண குடும்பத்தை சேர்ந்தவள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு மறுதளிக்கல, இரத்த சாட்சியா மறித்தாங்க. தெய்வ பிள்ளையை அபிஷேகத்தை ஊற்றி நம்முடைய வாழ்க்கைய நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் அப்படியே மாற்றி அமைத்து கொண்டே இருக்கிறாரு. வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற தெய்வம். அது மட்டுமல்ல தெய்வ பிள்ளைகளை, அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8:1 நீங்க படிக்கும் பொழுது இங்கே சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன் ஸ்தோத்திரம். ஸ்தேவான் ஆமீன் கொலை செய்வதற்கு காரணமா இருந்தது யார் என்று
ஸ்தோத்திரம். கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தது யார் என்று சொன்னால் இந்த சவுலா தான் காணப்படுகிறார். நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8:1 படிக்கும் பொழுதும், அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7:58 நீங்கள் வாசிக்கும் பொழுதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. படிக்கலாம் சீக்கிரமாய். அவனை கொலை செய்யறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் சபைகளுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமேரியா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். கவனிப்போம் தேவ பிள்ளைகளே, இவன் ஆமீன் பாருங்கள், ஸ்தேவான் கொலை செய்வதற்கு காரணமாக இருக்கிறான். 7:58 நீங்க படிச்சீங்கன்னா, அவனை நரகத்துக்கு நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் அவர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனின் பாதத்து அருகே வைத்தார். பாருங்கள், ஸ்தேவானுடைய அந்த வஸ்திரங்களை கழற்றி அவனுடைய பாதத்தில் வைக்கிறார்கள். இப்ப பாருங்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 22:19-20 நீங்கள் படிக்கும் பொழுது, அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 22:19-20 அதற்கு நான், ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து. நான் பாருங்கள் சொல்றாரு, இந்த சவுல் பவுலாய் மாற்றப்பட்ட பிற்பாடு அவர் சொல்ற வார்த்தையை கவனிங்கள். ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெபாலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற பொழுது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்தே. அப்ப ஒரு பரிசுத்தவான் கொலை செய்யப்படுவதற்கு, ஒரு பரிசுத்தவான் மறிப்பதற்கு காரணமாக இருந்தது யார் என்று சொன்னால் இந்த சவுலாய் காணப்படுகிறான். இப்ப பாருங்கள், சபையை துன்பப்படுத்தும்படியாய் இவன் புறப்பட்டு போகிறான். ஆமீன். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8:1 நீங்க படிக்கும் பொழுது, அவன் சபைகளை துன்பப்படுத்தி சபைகளை பாழாக்கி கொண்டே இருக்கிறான், சபைகளை அழித்து கொண்டே இருக்கிறான். சவுல் என்கிற மனிதன், சவுல் என்கிற பாலிபன், ஆமீன், தேவ ஜனங்களை துன்பப்படுத்தி சபையை துன்பப்படுத்தி அவன் அழித்து கொண்டே இருக்கும் பொழுது இப்பொழுது அவனுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குறாரு. என்ன மாற்றம்னா, ஆமீன், அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9:1 படிக்கும் பொழுது, சடுதியிலே ஒரு ஒளி பிரகாசித்தது, அவனுடைய வாழ்க்கையை முழுவதும் அந்த ஒளி மாற்றி அமைத்தது. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், நல்லா கத்தரை மகிமைப்படுத்தணும். சபையை துன்பப்படுத்தினவன், ஊழியக்காரங்களை துன்பப்படுத்தினவன், சபையை ஆமை அழித்தவன், மக்களை அழித்தவன், இப்ப பாருங்க ஒரே ஒரு ஒளி அவனுடைய வாழ்க்கைய பிரகாசித்தது, அவனுடைய வாழ்க்கைய மொத்தம் அந்த ஒளி மாற்றி விட்டது. கையை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனிதனுக்குள் ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது மாற்றம், அபிஷேகம் பெறும் பொழுது மாற்றம், இங்க தெய்வத்துடைய ஒளி வீசும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. சபையை அழித்துக் கொண்டிருந்தவன் இப்ப பாருங்க, ஆமீன், நிறைய காரியங்கள் பேசலாம், நேரம் போய்விட்டது தேவ பிள்ளைகளே. ஆமீன், ஸ்தோத்திரம். ஒரு சத்தம், சவுலே நடுங்கி திகைத்து போனான். ஆமென், ஸ்தோத்திரம். இப்ப கவனிப்போம் தேவ பிள்ளைகளே, இவனுடைய வாழ்க்கையை முழுவதும் ஆண்டவர் மாற்றிட்டாரு. ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தொட்டனா என்கிற மந்திரவாதியுடைய புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கும் அந்த அவருடைய சாட்சியை பார்க்கும் பொழுது, ஆமீன், ஸ்தோத்திரம், ஒரு ஆமீன் கிறிஸ்தவ பிள்ளைக்கு விரோதமாய் அவர் மந்திரவாதம் செய்கிறாரு. 101 ஆமீன் பூவை எடுத்து இரும்புச்சம்பளத்தில் தூக்கி போடுகிறாரு. ஆமீன், ஒரு பாலிபன் வந்து இந்த பிள்ளையை நான் திருமணம் பண்ணணும், அதற்காக என்ன வேணாலும் நான் தர்றேன், ஆமீன், பணம் தர்றேன் என்ன வேணாலும் தர்றேன். அந்த பிள்ளைக்காக மந்திரவாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. 101 பூவை அந்த இரும்புச்சம்பளத்தின் மேல தூக்கி போடுவார மந்திரம் சொல்லி. 101 பூவை எடுத்து போட போகும் பொழுது ஒரு பிரகாசிக்கிற ஒளியின் மத்தியிலே ஏசு அங்கே பிரசன்னமானாராம். அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கப்பட்ட காயத்தோடு
காயத்தோடு ஆமென் ஆமென் ஆடிகள் அடிக்கப்பட்ட காயத்தோடு அந்த ஒளியில நின்று இயேசு நின்று சொன்னாரா ஆமென் தேவ பிள்ளையே அந்த ஒளியில இயேசு பிரசன்னமானாரா அதேபோல தான் சவுலுக்கும் கர்த்தர் பிரசன்னமானாரு இவன் ஒரு ரவுடியாய் காணப்பட்டவன் இவன் ஒரு துஷ்டனாய் காணப்பட்டவன் இவன் ஒரு கொடூர மனிதனாய் காணப்பட்டவன் இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளி சந்தித்தது இவனுடைய வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது ஆமென் இப்ப பாத்தீங்கன்னா இவன் ஆண்டவர் எப்படி மாத்திட்டார்னா பாஸ்டரா மாத்திட்டாரு கைய பிடி சொல்லுங்க பெரிய பெரிய ரவுடிய கத்தர் பாஸ்டரா மாத்திடுவாரு எத்தனை பேர் நம்புறீங்க நான் நிறைய தெய்வ மனுஷருடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன் ரவுடி பண்ணிட்டு இருந்தோம் சைக்கிள் செயின் கொண்டு சுத்திட்டு இருந்தோம் வீச்சரிவா கொண்டு நடந்துட்டு இருந்தோம் வெடிகுண்டு போட்டு நடந்தோம் இன்னைக்கு கத்திரங்களை ஊழியக்காரங்களாய் கத்திர தேசத்துல மாற்றி வைத்திருக்கிறாரு இவன் ஒரு பெரிய ரவுடி ஆக்கம் இந்த ரவுடி ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு பாருங்க பாஸ்டரா மாத்திட்டாரு ஆமீன் அப்போஸ்தலன் ரவுடிகளின் புஸ்தகம் 15வது வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா நேரம் இல்லாதபடினால் ஆமீன் நான் வாசிக்க விரும்பவில்லை நீங்கள் வீட்டில் படியுங்கள் பாருங்கள் ஸ்தோத்திரம் இப்ப எப்படி மாத்திட்டானா அவனை ஒரு பாஸ்டரா மாத்திட்டாரு கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாருங்களாம் கர்த்தர் அவனை அழைத்த ஊழியத்திற்கு அவர் போயிட்டாரு ஆமீன் ஆமீன் இப்ப பாத்தீங்கன்னா ஆமே இவ்வளவு நாளும் ஜனத்தை துன்பப்படுத்தி கொண்டிருந்தவன் இப்ப துன்பம் சகிக்கிறவனாய் மாறிட்டான் நீங்கள் அப்போஸ்தலன் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 50வது வசனத்தை படிச்சீங்கன்னா இவ்வளவு நாளும் தேவ பிள்ளைகளை சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தவன் வேதனைப்படுத்தி கொண்டிருந்த மனுஷன் இப்ப எப்படி மாறிட்டான் துன்பம் சகிக்கிற மனிதனாய் மாறிட்டான் ஆண்டவர் பாஸ்டரா மாத்திட்டு இப்ப அந்த மனுஷனை எப்படி ஆண்டவர் மாத்திட்டாரு துன்பம் சகிக்கிற மனிதனாய் மாத்திட்டாரு வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் மாற்றாரு பாருங்க ஒரு லேலியா சொல்லுங்க பாருங்களா நம்மளை அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க குத்துறாங்க பட்டை பூசுறாங்க யூரின் கொடுக்க கொடுக்கிறாங்க நமக்கும் கை இருக்கு கால் இருக்கு வாய் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா நம்ம ஏன் தெரியுமா ஒன்னும் திரும்ப பேசல கத்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றினபடினால்தான் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு போகிறோம் கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப கவனிப்போம் தேவ பிள்ளைகளே இவன் வாழ்க்கை ஆண்டவர் மாத்திட்டாரு எப்படி மாத்திட்டாரு பாருங்க இப்ப இவனை கிண்டல் அடிக்கிறாங்க ஆமீன் சவுலை கர்த்தர் எப்படியாய் மாத்தினாரு பவுலாய் மாத்தினாரு இவனுக்கு நிறைய பேர் வைக்கிறாங்க பாருங்க அப்போஸ்தலன் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவனை மெர்க்குரின்னு கூப்பிட்டாங்க ஆமீன் ஸ்தோத்திரம் 17வது அதிகாரம் 18வது வசனத்துல அவனை வாயாடின்னு கூப்பிட்டாங்க ஆமீன் ஸ்தோத்திரம் அடுத்த பாத்தீங்கன்னா ஆமீன் கொள்ளை நோயா இருக்கிறான்னு சொன்னாங்க ஆமீன் கலக்க எழுப்புறவன்னு சொன்னாங்க உலகத்தை கலக்கிறவன்னு சொன்னாங்க ஆண்டவன்னு சொன்னாங்க ஆமீன் பிதட்டுகிறவன்னு சொன்னாங்க கொலை பாதகன் சொன்னாங்க தெய்வன் என்று சொன்னாங்க ஆமே இவனுக்கு நிறைய பட்ட பேர் எல்லாம் வச்சாங்க ஆனா இவன் எப்படி மாறிட்டான் சொல்லுங்க ஒரு பெரிய ரவுடி இப்ப எப்படியா மாறிட்டாரு துன்பம் சகிக்கிற மனிதனாய் மாறிவிட்டாரு இவனுக்குள் மாற்றத்தை கொண்டு வந்தவர் யார் நாம் சேவிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஒளியை பிரசன்னமாக்கி ஒரு ஒளியை வீச பண்ணி அவனுடைய ஜீவியத்தை தலை குப்புற மாத்திட்டாரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லணும் இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேரை மாற்றினது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எப்படியோ நடந்தோம் எப்படியோ துஷ்டர்களா நடந்தோம் எப்படியோ வாழ்ந்தோம் இயேசப்பா நம்ம சந்தித்து நம்முடைய வாழ்க்கை அப்படியே ஆண்டவர் மாற்றி விட்டாரு இந்த சவுல கத்தர் பவுலா ஆண்டவர் மாற்றி துன்பம் சகிக்கிற மனிதனாய் மாறிவிட்டான் மாறி மாறி கையப்படி சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் துன்பம் சகிக்கணும் ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்கணும் ஆண்டவருக்காக கஷ்டத்தை சகிக்கணும் அல்லேலூயா எப்படி வேணாலும் பேசுவாங்க ஆமே என்ன எப்படி எல்லாம் பேச முடியுமோ அப்படி எல்லாம் பேசுவாங்க ஆனா ஆண்டவருக்காக எல்லா தெய்வ பிள்ளைகளும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் சகிக்கணும் ஆமே இவனுக்கு நிறைய பேர் வச்ச பிற்பாடும் இவர் ஒண்ணுமே சொல்லல துன்பம் சகிக்கிற மனிதனாய் மாறிவிட்டார் ஆமே பாருங்கள் தேவ பிள்ளை எப்படி மாற்றத்தை கொண்டு வர்றாரு பாருங்க இப்ப
ஒரு சாதாரண மனிதன் ஆண்டவர் மாற்றி கத்தர் கொடுத்த 9 வரங்கள் அவனுக்குள்ள கிரியை செய்ய வைத்து அற்புதங்களை செய்ய வைத்து சபையை ஸ்தாபிக்க வைத்து அவரை கொண்டு பெரிய மாற்றத்தை கத்தர் உண்டாக்கினது உண்மையானால் நம்மை கொண்டும் கத்தர் பெரிய மாற்றத்தை கத்தர் உண்டாக்க போகிறாரு. தேசத்தின் ஜனங்களை கொண்டு பெரிய மாற்றத்தை கத்தர் உண்டாக்க போகிறாரு.
யாரெல்லாம் சபைகளுக்கு விரோதமாய் ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் சபைகளை கட்ட வைக்க போகிறாரு. கைகளை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் யாரெல்லாம் எழும்பி நிற்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பட்சத்தில் தேவ மனிதனுடைய பட்சத்தில் வரும்படியாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிறாரு. என் தேவன் மாற்றத்தை கொடுக்கிற தெய்வம். ஊடாமானா ஷாக்காரானா தாலா சகோதர, உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறாரு. உன் குடிவரையிலிருந்து உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறாரு. உன் மதுபானத்திலிருந்து உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறாரு. நீ வீடி சிகரெட் கஞ்சாய் புகையிலை இப்படிப்பட்ட காரியத்துக்கு அடிமைப்பட்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இயேசு உன்னை தொடுகிறாரு. உன் வாழ்க்கை கர்த்தர் ஆண்டவர் இப்ப மாற்ற போகிறாரு. இருக்கிற இடங்களில் நெடுமுழங்கால் நின்று கண்களை மூடி எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா பாட்டு ஊடாபால சந்தரபக்கபோரியா. ஆண்டவரே மாற்றிருங்கப்பா, எங்க குணங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்க கிரியைகளை மாற்றுங்க ஆண்டவரே, எங்கள் சுபாவத்தை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்க உம்ம ஆராதிக்கிற பிள்ளைகள் தான். எங்க சுபாவம் இன்னும் மாறல ஆண்டவரே, எங்க குணங்கள் இன்னும் மாறல ஆண்டவரே, எங்க பெருமை மாறல ஆண்டவரே, எங்க பேச்சு மாறல ஆண்டவரே, எங்க வைராக்கியம் மாறல ஆண்டவரே, எங்க கசப்பு மாறல ஆண்டவரே, எங்க விரோதங்கள் மாறல ஆண்டவரே. அது இருக்கிறது போல அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கும் இருந்து கொண்ட இருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே கர்த்தருனை மாற்ற விரும்புகிறாரு. கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை இப்ப எல்லாரும் கேட்க போறீங்க. நெடுமுழங்கால் நெல்லுங்க, இருக்கிற இடங்களில் நெடுமுழங்கால் நெல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஆண்டவரே, நாங்க முற்றிலும் மாறின ஆண்டவரே, எங்க ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் மாற்றிருங்க ஆண்டவரே. ஓ ஜீசஸ் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை கேளுங்க ஆண்டவரே. மாற்றத்தை எதிர்பார்க்கிறேனப்பா. எங்க பழைய சுபாவம் இன்னைக்கு அப்படியேதான் இருக்குதப்பா, பழைய காரியம் அப்படியேதான் எங்களுக்குள்ள இருக்குதப்பா. இன்னும் மாற்றம் வரல ஆண்டவரே, எனக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரி. நல்ல வாய்களை திறந்து சிந்தை மாறணும், செயல் மாறணும், பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் நடை மாறணும், என்னுடை மாறணும், என்னுள்ள மாறணும், நான் உம்மை போலவே. என் நடை மாறணும், என்னுடை மாறணும், என்னுள்ள மாறணும், நான் உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் ஜபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும், ஐயா உம்மை போலவே. என் ஜபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. உம்மை பார்க்கணும், உம்மை ரசிக்கணும், உம்மோடு இருக்கணும், நானும் உமக்காய் வாழணும். உம்மை பார்க்கணும், உம்மை ரசிக்கணும், உம்மோடு இருக்கணும், நானும் உமக்காய் வாழணும். மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே.
மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, என்னடை மாறணும், என்னுடை மாறணும், என்னுள்ள மாறணும் ஐயா உம்மை போலவே. என்னடை மாறணும், என்னுடை மாறணும், என்னுள்ள மாறணும் ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் ஜபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும் ஐயா உம்மை போலவே. என் ஜபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும் ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமேனேஸ்வரே. நான் 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 மாறவே கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். இந்த நாள் அவருடைய ஜீவியத்தை, அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிற நாள், மாற்றுகிற நாள். கர்த்தர் மாற்றத்தை தருகிறார். காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற தெய்வம். எப்பொழுது மாற்றம் வரும்? ஏங்கிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டு மாறுகிறார். ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமேனேஸ்வரே.